நல்ல பச்சை பசேல்னு அப்படி ஒரு தோப்பு. மாடுகள் வந்து புல்லு மேய்ஞ்சிட்டே இருக்குது. கொக்கு பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ஒரு மாலை நேர பொழுது. அந்த சீனரி பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதனால தான் இந்த பதிவு. எப்படி அழகாக மாடு புல் மேயுது பாருங்கள். மாட்டுக்கு அந்த பக்கம் கொக்கு இருக்குது. விடியலை பதியலை ஆனால் இருக்குது பாருங்கள். கொக்கு மாட்டுக்கு மேலே இருக்க உன்னியும் கொத்தி தின்னுக்கிட்டே இருக்குது. பக்கத்துலேயும் புல்லுகளில் இருக்கக்கூடிய புல்லு பூச்சிகளையும் சாப்பிடுது. வாத்து கூட்டம் வருது. கோழி மேய்ஞ்சிகிட்ருக்குது. நல்ல ஒரு அழகான வீடு. சுற்றி நிறைய இடம். அதில் ஒரு பக்கம் பசுமையான தோப்பு. மாடு மேயுது. ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறாங்க. இப்படி ஒரு இடம் இருந்தால் ஒரு கிராமத்தில் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு இடத்துல தான் நாம் இப்போ இருந்து வீடியோ எடுக்கிறோம். அந்த வாத்துகள்லாம் சாயங்காலம் ஒரு 6 மணி ஆன உடனே கூட்டுக்குள்ளே அடைகிறதுக்கு வந்து கூட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. எல்லாம் உள்ளுக்குள்ளே போயாச்சு. பகல் முழுதும் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே அந்த அவங்களுக்குள்ள கூட்டுக்குள்ளே போயாச்சு. ஆடுகள்லாம் அப்படியே இருக்குது. இது சாயங்காலம் 6:30 எடுத்த ஒரு பதிவு. மாட்டு கொட்டையில் மாடெல்லாம் கிடக்கு. ஆடுகள் கோழிகள். இது வீட்டை சுற்றி 4 புறமும் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த உயிரினங்கள்லாம் வளர்த்துட்டு வராங்க. ஆடு மாடு கோழி வாத்து. ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? யாருக்கெல்லாம் இப்படி ஒரு வீடு, அதை சுற்றி என்னமோ இந்த உயிரினங்கள்லாம் வளர்க்குறது பிடிக்கும். மாடெல்லாம் மாட்டு தொழுவத்தில், ஆடெல்லாம் ஆட்டுப்பட்டியில், கோழிகள் கோழிக்கூட்டில், வாத்துக்கு அதுக்கு ஒரு கூடு. ஒரு அருமையான ஒரு இடம். பார்த்தோன்னே நல்லா பிடிச்சி போச்சு. அதனால தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி. அருமையாக இருக்குது பாருங்கள்.